ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ஒரு கேஜெட் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால தான் ரியல்மி பட்ஸ் ஏர் டூவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ பட்ஸ் வந்து ஒரு 5 to 6 months தான் ஆகுது. ஸோ நம்ம ஒரு 3 months யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ இதில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன. இந்த ஒரு 3000 ருபீஸுக்கு, ஒரு அரௌண்ட் 3300 வருது, 3000 ருபீஸுக்கு இது ஒர்த்தா? ஏன்னா ஆக்டிவ் நோஸ் கன்சிடரேஷன் இருக்குது 3000 ருபீஸுக்கு. ஸோ இது ஒர்த்தா இல்லைங்க தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட பேர் கிளின்டன், வெல்கம் டு எவ்ரிதிங் இன் சே வ்ளாக்ஸ். ஸோ காய்ஸ், இப்போ பாக்ஸை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்காக தான் நான் காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூ வில் சி டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸ் ஏர்பட்ஸ்க்கு டேரக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஏர்பட்ஸை கழுத்தி வெளில வச்சிடும் இப்போதைக்கு. ஸோ இந்த பிளாக் பேனல் அந்த பவுச்சு அதை எடுத்துடணும். அந்த பவுச்சு எடுத்துக்கப்போ உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேடன் புக்லெட்ஸ் இருக்கும். அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஏர் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதேமாரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதேமாரி பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது யூசர் கைடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதை தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஏர்பட்ஸ் பக்கத்தில் வரலாம். ஸோ ஏர்பட்ஸை பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இன்னர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இன்னர் சைட் பார்த்தீங்கன்னா பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மி ஏர்பட்ஸோடது. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்டிக்கர் இருக்குது. அண்டு சார்ஜிங் இண்டிகேட்டர் மேலே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தென் தேட் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டேக் நம்ம ஏர்பட்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஸோ ஏர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ரெண்டு டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஏர்க்குள்ளார போகிறதுக்கு ஒரு ஸ்பாட் மாரியும் மைக்ரோஃபோன் அண்ட் அந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுது. ஏன்னா இது ரெண்டும் வந்து வெவ்வேறு ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ எடுத்து நம்ம வந்து ஒட்ட வச்ச மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அதர் தன் தேட் இது வாஸ் நைஸ். 4 கிராம் தான் அது. காதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது காதில் இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு லைட் வெயிட் தான் அது. ஸோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருந்துச்சுங்கிறது. ஸோ இதுதான் இந்த ரியல்மியோடைய ஹெட்செட் சார்ஜிங் கேஸோடு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வி வில் சி ஏர்பட்ஸு. ஸோ இதில் மேக்னெட்டிக் தான் எல்லாமே. ஸோ மேக்னெட்டில் தான் உட்காந்துருக்கு. லைக் சி, இங்கே பாருங்கள், விழவே இல்லை பாருங்கள். ஸோ நல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நல்லா வந்து கேட்சப்பாக உட்காந்துருக்கு உள்ளாரியே. ஸோ இப்போ அதை நம்ம வெளில எடுக்கலாம். இந்த ஏர்பட்ஸை இப்போ நம்ம ஏரில் ஸ்பிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் எனக்கு டிசைன் வைஸ் நம்ம என்ன எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். இன் இயர் டைப் கொடுத்து வந்து ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா இதில் ஆக்டிவ் நோய்ஸ் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொதுவாகவே ஒரு இன் இயர் டைப் ஹெட்செட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அட்மாஸ்ஃபியர் வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வந்து காலுக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். ஸோ அதில் அவங்க ஆக்டிவ் நோய்ஸ் கான்சன் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ராக்ஸிமேட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஒரு பிளாக் டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ப்ராக்ஸிமேட்டேஷன்ஸை. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட் கேட்டுட்ருப்பீங்க, இல்லை கால் பேசிகிட்டு இருப்பீங்க, சரண யாராவது உங்கள்கிட்ட அவங்க பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட லைவாக ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ஏர்போட்ஸ் இதை இதை வெளில எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்டுட்ருக்க சாங் பாஸ் ஆகிடும். கால் ஆபியஸாக பாஸ் பண்ணாது. சாங்ஸு வீடியோ சாங்ஸ் எதாவது பார்த்துட்டு இருந்தோம்னா அது பாஸ் ஆகிடும். நம்ம அடுத்தவங்களை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அகைன் நம்ம காதில் வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராக்சிமெட்ரி சென்சார் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராக்சிமெட்ரி சென்சர்னால தான் இது நடக்குது. ஸோ இதுவுமே இந்த 3000 பேக்கெட்டில் கொடுத்துருக்குது. ரியலி நைஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் இந்த டிசைனை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதோ ஒரு ஞாபகம் வருதுல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல ஓவராலாகவே. எஸ், இது தாங்க ஆப்பிள் ஏர்பாட்ஸ். ஸோ பார்க்க சிமிலராக இருந்தாலும் ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டும் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது. பட் அந்த ஏர்பட்ஸில் டிசைன் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ஆப்வியஸாக அதோடைய லைக் என்ன சொல்கிறது, சார்ஜிங் கேஸ்லேயுமே ஸ்லைட்டாக டிசைன் மாற்றிருங்கன்னு சொல்ல, பட் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த டிசைன் வைஸ் பார்க்குறப்ப. பட் ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,000 ருபீஸ் செலாகிட்டுருக்கு. ரியல்மி பட்ஸ் 3,300 ருபீஸ் தான் செலாகிட்டுருக்கு. மேசிவ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணலாமா? ஏர்பாட்ஸ், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வர்சஸ் ரியல்மி ஏர்பட் 2 பண்ணலாமா? மேபி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ரியல்மி பட்ஸோடைய ரிவ்யூ தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ரிவ்யூ கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். நான் ஏன் இதை வந்து ஆப்பிள் ஏர்பாடு கூடயும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன், ஐ மீன் ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் யூசேஜ் எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. இப்போ ஆப்பிள் ஏர்பாடில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நீங்கள் ஜஸ்ட் இப்படி திறந்த உடனே உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிருந்தால் ஆப்பிளில் கனெக்ட் ஆகிடும். இந்த ஒரு பட் எடுத்து நீங்கள் காதில் நீங்கள் வச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதேமாதிரி தான் இந்த ரியல்மி பட்ஸுமே நீங்கள் காதில் வச்ச விதத்தில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும், ப்ளூடூத் ஆன் இருந்தால் போதும். அண்ட் இதில் ஆக்டிவ் நோய்ஸ் கேன்சலேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பட்டனும் இது வந்து ஒரு பட்டன் மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. ஸோ ரெண்டு லாங் ப்ரெஸ் பண்ண அப்படி பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து
நாய்ஸ் கேன்சலிங்னு ஒரு சவுண்ட் வந்துடும், அதில் ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடுது. ஸோ அட்மாஸ்ஃபியர் இருக்க சவுண்ட்ஸ் எனக்கு கேட்கறதே கிடையாது. டிரான்ஸ்பரன்சி மோடுன் இருக்குது. இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு பார்த்திங்கன்னா அதேமாதிரி நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு நாய்ஸ் இருக்கிறப்ப நார்மல் மோடு வந்துடும். இந்த நேரம் மோடு வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பரன்சி வெளில இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்கள் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேட்போம். ஸோ மார்னிங் வாக்கிங் நம்ம போகிறோம், லைக் வந்து பக்கத்தில் ஏதாவது வராங்க பஸ்ஸஸ் எதுவும் ஹார்ன் அடிக்குது, ஏர்லி மார்னிங் ஏதாவது நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டூ வீலர்ஸ் எதுவும் ஹார்ன் அடிக்கிறாங்கன்னா நமக்கு கேட்காது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வெளில இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் நமக்கு கேட்கும். சார் நம்மளும் சேஃபாக இருக்கலாம் அதே நேரத்தில். ஸோ இது இந்தமாதிரி டைப் ஆஃப் மார்னிங் ஜாக்கிங் எக்ஸசைசிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நார்மல் டிரான்ஸ்பரன்சி ஃபோன் நல்லாயிருக்கும். அண்டு வெதர் நம்ம ஒரு பஸ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை வெளில எங்கேயா ட்ராவல் இருக்கும் சேஃபாக, நான் டூ வீலரை பற்றி பேச வேணாங்க, நிறைய பேர் இந்த டூ வீலரில் யூஸ் பண்ணுறாங்க, சேஃப்டி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே, ஸோ டூ வீலரில் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பஸ்லேயோ இல்லை ஒரு கார்லேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸாக வெளில இந்த விண்டோஸுமே வராது. ஸோ தட் வாஸ் நைஸ். தேர் ஆர் ஸ்லைட் நாய்ஸஸ் இருக்குது, பட் பர்ஃபெக்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் அது ஆக்ட் ஆகலை. பட் எஸ்ங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளோ? 3000. ஆப்பிளோட ஏர்போட்ஸுக்கு 13000 பே பண்ணாலும் உங்களுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷனோட ஃபியூச்சரே கிடையாது. உங்களுக்கு ஏர்பாட் ப்ரோவில் தான் இருக்குது, அது கிட்டத்தட்ட 23-24000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் இமேஜின். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட். இப்போ சாம்சங் ஏர்பட்ஸ் எடுத்திங்கன்னா அதுவுமே 10,000 ப்ளஸ் தான். ஸோ 9,000 to 11,000 ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல ப்ரைஸஸ் மாறிட்டுருக்கும். அதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, பட் யூ வில் ஸ்பெண்ட் அரௌண்ட் கிட்டத்தட்ட 11-12K ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வாஸ் ரியலி ஒர்த்துங்க. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ நம்பவே இல்லை இந்த பட்ஜெட் கொடுக்கவே முடியாது, ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் ரியலி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்குது. ஸோ இது இதோட ஃபியூச்சர்ஸ் டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்கலாம், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கலாம், ஃபிட்டு பர்ஃபெக்டாக இருக்கலாம், கீழே இப்படி ஆட்டுறப்பெல்லாம் நமக்கு வந்து கீழே விழாமல் இருக்கலாம். ஸோ இந்தமாதிரி என்ன விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாலும் ஆப்வியஸாக இது ஒரு ஹெட்செட், ட்ரூலி வயர்லெஸ் ஹெட்செட். ஆப்வியஸ் சவுண்ட் குவாலிட்டி தான் இதில் முக்கியம். ஸோ நான் யூஸ் பண்ணி கேட்ட விதத்துலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணி கேட்ட விதத்துலையும் இது வந்து மிட் ரேஞ்ச் வாஸ் பர்ஃபெக்ட்டுங்க. ஹையுமே வந்து ரொம்ப டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து சவுண்ட் குவாலிட்டிக்கு செம்மையாக இருக்குது இந்த ப்ராக்கெட்டில். அண்ட் காய்ஸ், சின்ன இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குறோம், ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் ஏதாவது பிடிக்கிறதுக்கு அந்த பிளேலிஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ ரியல்மி பேட்ஸ் ஏர் டூவோட ரிவ்யூ கண்டினியூ பண்ணலாம். இந்த ப்ரைஸ் பேக்கெட்டில் ஆல்ரெடி ஜேபிலோட C100 TWS அப்படின்னு ஒரு ஹெட்செட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு கார் தரேன் செக் பண்ணி பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுவுமே இந்த 3000 பேக்கெட்டில் உள்ளது தான். இப்போ 3110 something வந்துருக்குங்க, அது பேர் மாதிரி வந்துருக்கு, ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்டு ஆடியோ டிரைவரோட. அதேமாரி ஜேபிலோட ப்ரீமியம் TWS ஹெட்செட்டான TWS 125 நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதோட கார் இங்கே தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு TWS ஹெட்செட் தான் வேணும் அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள், மேபி இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு அது இருக்கலாம். அண்ட் அதேமாதிரி கேஸ் இந்த சின்னோண்டு சார்ஜிங் கேஸை நீங்கள் பேக்கெட்ல யூஸ் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே TWS ஒயர்லெஸ் ஹெட்செட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பேக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வெயிட்லாகவும் கிடையாது. அண்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் ஒரு பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 hours நிற்கும் சார்ஜ் சொல்கிறாங்க. பட் ரியல் டைம் யூஸ்லாம் 5 hours நிற்கிறது இல்லை, வி கேன் எக்ஸ்பெக்ட் அரவுண்ட் 3.5 to 4 hours மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஏர்பட்ஸ் நம்ம சார்ஜிங் கேஸ் குள்ளார வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 minutes வி கேன் யூஸ் ஃபார் அரவுண்ட் 2 hours ஆஃப் சார்ஜ், ஐ மீன் பிளேபேக் டைம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ஒரு பட்டில். பட் ஆப்வியஸாக சீக்கிரம் ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிடுதுங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் குள்ளே 100% வந்துருந்து வச்சுங்களேன். ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் 100% வந்துருச்சிங்கன்னா இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி வி கேன் யூஸ் இட் ஃபார் 24 hoursங்கிறாங்க இந்த ஒரு பட்டை. குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் அதாவது ஸ்டார்டிங்கில் வந்தானே ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வாங்கியிருந்தாங்க, அவங்க நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க, கால் குவாலிட்டி சரியில்லை, குற குறன்னு கேட்குது, டிஸ்டார்ஷன் இருந்துருக்கு வாய்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் இப்போ யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுமே ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. சம்டைம்ஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ் ஏதாவது லைட்டாக டிஸ்டார்ஷன் தான் மேபி இருக்கலாம், பட் நான் ஃபீல் பண்ணதில்லை. ஆப்போனண்ட்லாம் அது வரைக்கும் பேசினவங்களும் எனக்கு அது குறை சொன்ன மாதிரி தெரியல, ஒரு 1-2-3 பேரை தவிர. ஏன்னா அவங்களாம் சின்ன சின்ன இது இருக்குனாங்க, மேபி இந்த நெட்ஒர்க் இஷ்யூ கூட இருக்கலாம், நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அதனால ஒரு நெகட்டிவாக நான் வந்து பேசலை தெரியாதனால எக்ஸாக்டாக. ஸோ அதர் தன் தட் எவ்ரி திங் வாஸ் ஃபைன் இந்த ஹெட்செட்டில். ஸோ ஓவராலாக இந்த நீங்கள் ரியல்மி ஏர்பட்ஸ் 2 வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். பட் ரியல்மியோட TWS இந்த ஒயர்லெஸ் ஹெட்செட் ரியல்மியில் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 or 1.5 years இஷ்யூஸ் வருது. லைக் ஒரே ஒரு
லைக் லெஃப்ட் டோனோ இல்லை ரைட் டோன் ஏர் போய்டும், உங்களுக்கு சவுண்ட் கேட்காமல் போயிடும், இல்லை ரெண்டுமே கொஞ்சம் நல்லா போயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரியலிமே நிறைய இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிடபிள்யூஎஸ்ஸும் அப்படி இருக்குமானா தெரியல, லெட்ஸ் ஹோப் பார்க்கலாம். பட் இது வரைக்கும் யூஸ் பண்ண 2-2.5 மந்த்ஸ்க்கு எந்த இஷ்யூவும் இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணப்போ ஃபஸ்ட்டு பீஸ் வந்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு கேட்கலை, சம்டைம்ஸ் கேட்டுச்சோம், சம்டைம் கட் ஆகிடும் வாய்ஸஸ் கேட்காது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ரீப்ளேஸ் போட்டு செகண்ட் ஒன்று தான் இது. ஸோ திஸ் வாஸ் குட், செகண்ட் பீஸ் வாஸ் குட், எந்த ஒரு இஷ்யூமே இல்லை எனக்கு. லாங் லைஃப் இஷ்யூ எனக்கு இருக்குமா, எனக்கு அதுதான் ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீ வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம், யூஸ் பண்ணுறது செமையாக இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் வாஸ் பெட்டராக இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியுமே டீசன்ட், ஓவரால் எல்லாமே ஃபைனுங்க. ஆனால் இதோட லைஃப் வருமா அப்படின்னா வெனோட் திங்க் அபவுட் தட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியல்மி ஏர்பட்ஸ்லையும் ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இது ரெண்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஃபியூச்சர் வைஸ் சிமிலராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, லைக் 13,000 கொடுத்து வாங்க போகிற இந்த ஏர்பாட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி கால் குவாலிட்டி எவ்வளோ டிஃபர் ஆக போகுது, இந்த ரியல்மி பட்ஸில் சவுண்ட் குவாலிட்டி கால் குவாலிட்டி எப்படி இருக்க போகுது வென் கம்பேர் வித் ஏர்பாட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோங்க சின்ன வீடியோக்கு, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரியல்மி ஏர்பட்ஸ் வாங்க போகிறாங்க, டூ வயல் ஹெட்செட் தான் வாங்க போகிறாங்க, ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை நான் கிளம்பிக்கிறேன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் கிளின்டன்.